ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? வீட்டில் இருங்க, சாப்பாடுங்க, வெளில போன மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போ உங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி நம்ம டேட்டா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நம்ம மொபைல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம நிறையா யூடியூப்லாம் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். அது பண்ணாலும் கூட நமக்கு அவ்வளோவா டேட்டா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லித்தர அந்த டிப்ஸு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்கள் டேட்டாவோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? 4G ப்ரெஸ்ஸுன்னு கூட வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டிங்ஸ் சொல்லித்தரப்போகிறேன். அந்த 3 செட்டிங்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 டிப்ஸும் சொல்லித்தரப்போகிறேன். 3 செட்டிங்ஸு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2 டிப்ஸு எக்ஸ்ட்ரா சொல்லித்தரப்போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் வந்து உங்கள் 4 பேர் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செட்டிங்ஸுமே பண்ண தேவையில்ல. முதல் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுற சிம்மு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கா செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கான்னு முதல் பார்க்கணும். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு தான் உங்களுக்கு டேட்டா யூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க மொபைல் கம்பெனி. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுற சிம்மு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கா செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் செகண்ட் ஸ்லாட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா முதல் வந்து நீங்கள் அதை செகண்ட் ஸ்லாட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு மாற்றுக்கோங்களா. மாற்றினீங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். ஏன் நான் இதுக்கு சொல்கிறேன்னா செகண்ட் ஸ்லாட்டில் எப்போயுமே வந்து 3G தான் கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் தான் 4G கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் தான் நீங்கள் டேட்டா சிம்லாம் யூஸ் பண்ணணும். இந்த ஜியோ, ஏர்டெல் அந்த மாதிரியே டேட்டா சிம்லாம் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் தான் போடணும், செகண்ட் ஸ்லாட்டில் போடக்கூடாது. செகண்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பேசுகிற சிம் மட்டும் தான் போடணும். ஸோ ஓகேங்களா? இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்லாட்டில் போட்டுருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் போட்டுருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி செகண்ட் ஸ்லாட்டில் போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்லாட்டு போட்டுக்கோங்க. செகண்ட் செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு டுயல் சிம் அண்டு மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்கும். எல்லா சிம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். சில சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்குன்னு இருக்கும், சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே டுயல் சிம் அண்டு மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்கும். உங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக எதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்து அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. நம்ம இப்போ போய்க்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சிம்மை வந்து நீங்கள் செட்டிங் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு சிம்மு தான் நான் செட்டிங் பண்ண போகிறேன், அதனால் ஃபஸ்ட்டு சிம்மை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம் கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மோட நேம் என்னது, அது என்ன இதில் இருக்குது எல்லாமே காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கெரியர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேர்ச் பண்ணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 seconds வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியே நிறையா காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணால் ஏர்டெல் 4G காட்டும், ஜியோ யூஸ் பண்ணால் ஜியோ 4G காட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐடியாவுக்கு வந்து நெட்ஒர்க் இது தான் காட்டுது. ஓகேங்களா? 4G மென்ஷன் பண்ணலாட்டியும் இது 4G நெட்ஒர்க் தான். ஸோ வந்து ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆன் நெட்ஒர்க்குன்னு வந்துடும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்னால் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் போடாமல் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சேர்ச் பண்ணும். சேர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐடியான்னு வரும். ஐடியான்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் 4G ஏர்டெல் 4G ஏர்டெல் 4G கொடுத்துக்கோங்க, ஜியோ 4G ஜியோ 4G கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே இன்னொரு செட்டிங்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த 4G பின் இருக்கான்னு பார்த்துங்க. 4G ப்ரிஃபைடு, 3G, 2G பின் இந்த இதில் ஆப்ஷனில் இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3G ப்ரிப்பேர்டு 2G இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு டேட்டா ஸ்பீடு இன்க்ரீஸே ஆகாது. ஸோ அதனால் வந்து கிளிக் பண்ணி இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4G ப்ரிப்பேர்டு, 3G 2G இந்த இது இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சு. தேர்ட் செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு திரும்பவும் நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டுயல் சிம் அண்டு மொபைல் நெட்ஒர்க் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிம்மு செட்டிங்ஸ்க்கு எது எந்த சிம்முக்கு செட்டிங்ஸ் பண்ண போகிறோம்ட்டு அதை கிளிக் பண்ணணும். சிம் ஒன்று தான், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அக்சஸ் பாயிண்ட் நெட்ஒர்க்குன்னு ஏபிஎன் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஒரு இதை வந்து டிக் பண்ணியிருக்கும், ஐடியா இன்டர்நெட்டுன்னு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் இன்டர்நெட்டுன்னு கஷ்டமாக ஒன்று டிக் பண்ணியிருக்கும். இதை வந்து அவர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் இது இத்தனை மாதிரி காட்டும். நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா நெட்ஒர்க்கு இன்டர்நெட்னு இருக்கும், ஏபின் வந்து இன்டர்நெட்னு இருக்கும், ஃப்ராக்ஸி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த IPv4 IPv6 இந்த இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா IPv4 மட்டும் இருக்கும், சில பேத்துக்கு IPv6 மட்டும் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா IPv4 அண்டு IPv6 இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமும் இன்னொன்று இருக்கும் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்னு, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே இதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரியர் பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லிட்ரு வச்சுக்கோங்க, LITE இதை மட்டும் வச்சுக்கோங்க. லிட்ரு வச்சுக்கிட்டு டன்னு கொடுத்துக்கோங்க. மேலே வேறு எந்த செட்டிங்ஸுமே நீங்கள் பண்ணத்தால டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் இந்த செட்டிங்ஸு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு டைம் வந்து நீங்கள் உங்கள் மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஃபோர்த்து செட்டிங்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொதல் வந்து நீங்கள் இதெல்லாம் இந்த மூணு செட்டிங்ஸுமே நீங்கள் பண்ணியுமே உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்பீடாக ஆகலாட்டி என்ன பண்ணணும்னா கஸ்டமர் கேருக்கு நேராக கால் பண்ணிடணும். 198 கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இந்த சிம்மில் ப்ராப்ளமோ அந்த சிம்லேருந்து கால் பண்ணணும். அந்த கஸ்டமர் கேரில் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும், நமக்குங்க ரெண்டு நமக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 எழுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் கேர் அதிகாரியுடன் பேச 9 அழுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த 9 அழுத்தி அவங்ககிட்ட உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், நான் வந்து டேட்டா ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணுறப்ப எனக்கு 4G வர மாட்டேங்குது, 3G தான் கிடைக்குது, 2G தான் கிடைக்குதுன்னு அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து அப்படி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களோட ஊர் என்ன, உங்களோட பின்கோடு என்ன அப்படின்லாம் எல்லாமே கேட்பாங்க. டீட்டெயில்ஸு அதெல்லாம் கரெக்டாக கூட சொல்லிட்டிங்கன்னா ஒரு 1-2 மந்த்துக்குள்ளே உங்களோட பிரச்சனையை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட டவர் சர்வீஸ் இன்ஜினியராக அமைச்சு அந்த டவரை வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து உங்களோட பிரச்சனையும் சொல்லிடுங்க. 5th டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியும் நீங்கள் கால் கஸ்டமரில் பேசி நான் சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி எதுவுமே செட் ஆகலை, எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை, எனக்கு டிப்ஸே ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சிம்மை மாற்றிடுறது தான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, டேட்டா சிம்மில் இந்த சிம்மை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, உங்களோட நெட்ஒர்க்கு உங்களோட லொக்கேஷனுக்கு இந்த சிம் வந்து செட் ஆகலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு எந்த சிம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த இது வந்து கவரேஜ் ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டையோ உங்கள் ரிலேஷன்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு எந்த சிம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த சிம் வந்து டேட்டா வந்து நல்லா 4G நெட்டு கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு தகுந்தாப்பில் சிம் வாங்குங்க. இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நல்லா கிடைக்கும், சில இடத்துல வந்து ஏர்டெல் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துக்கு வந்து ஏர்டெல் ஐடியா ரெண்டுமே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ரெண்டு சிம்லாம் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்கள் லொக்கேஷனுக்கு எந்த சிம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, உங்கள் பக்கத்து இருக்காருங்கன்னு யாருனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் யூஸ் பண்ணுற யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் அவங்களோட ஃபீட்பேக்கு நிறையா சொல்லுவாங்க, அதை பார்த்து கேட்டு நீங்கள் அந்த சிம்மை மாற்றிட வேண்டியதான். இப்போ வோடஃபோன் யூஸ் பண்ணிக்கிருந்தீங்கன்னா அதை அப்படியே வேறு சிம்மு வேறு நம்பர் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதே நம்பரை வந்து நீங்கள் ஏர்டெலை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏர்டெலை வந்து ஐடியாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஐடியாவை வந்து ஜியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 100 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும், நம்பரை வந்து நம்ம வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணாமல் அதே நம்பரை வந்து நீங்கள் வேறு வேறு ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வெறும் 100 ரூபா தான் செலவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு கிடைக்கும் பார்த்தீங்களா, சிம்மெலாம் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரிக்கு என்னோடய நம்பர் வந்து Idea2 Airtel மாற்றணும், Airtel2 Jio மாற்றணும்னு நீங்களே சொன்னீங்கன்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு 100 ரூபா தான் செலவாகும். இந்த மாதிரிக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பரும் போகாது, நீங்கள் நம்ம சிம்மு வந்து வேறு ஆப்ரேட்டர் மாற்றின மாதிரிக்கும் இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 டிப்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 டிப்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்க நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு 10 பேர் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். பாய்.